அதுக்கு தேவையானதை எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். இது காம்படிட்டிவ்ல கேட்டாலும் சரி, பிளஸ் ஒன் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டூ மார்க்ஸ்ல கேட்டாலும் சரி, த வேல்யூ ஆஃப் sin 20 by cos 70 is அப்டேட்டிவ்ல கேட்டா ஒரு நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாம டூ மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா, த வேல்யூ ஆஃப் sin 20 by cos 70 is, அதாவது ஃபைன் sin 20 by cos 70 னு கேட்பாங்க. இப்ப sin 20 by cos 70ங்கிறது cos 90 minus 20. cos 90 minus theta first quadrant, first quadrant all are positive. அப்ப என்ன ஆயிரும், 90 ல என்ன ஆகும், காஸ் வந்து சைனா சேஞ்ச் ஆகும். அப்போ இது சைன் தீட்டாங்கிறது எவ்வளவு 20. அப்ப சைன் 20 பை சைன் 20 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 1. டான் 35 பை காட் 55 எவ்வளவுன்னு கேட்டுருவாங்க. இப்ப டான் 35 by cot 55 ங்கறப்போ cot 90 minus 35, 90 minus first quadrant all are positive, 90 ல இருந்து p ratio சேஞ்ச் ஆகும், tan என்னவா மாறும், cot ஆ மாறும், cot என்னவா மாறும், tan ஆ மாறும். இப்ப tan 35 tan 35 cancel, that's equal to 1. so cos 330 ஓட வேல்யூ கேக்குறாங்க. இந்த காஸ் 330ங்கிறது 360 மைனஸ் 40. எப்பயுமே நீங்க இதை 90, 180, 270, 360 வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. காஸ் 360 மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரன்ட். ஃபோர்த் குவாட்ரன்ட்ல காஸும் காஸினுடைய தலைகீழ் சீக்கன்ட் பிளஸ் அப்ப இங்க காஸ் தான் வந்திருக்கு, அதனால பிளஸ். 180, 360, 540, இந்த 180 மல்டிபிள்ஸ்ல டி ரேஷியோஸ் மாறாது. அப்ப இங்க காஸ் வந்துட்டதனால காஸ் தான், காஸ் 360 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டானே வந்துரும். இப்ப தீட்டா இப்ப தான் 30 வந்திருக்கு, காஸ் 30 ஓட வேல்யூ எவ்வளவு, ரூட் 3 பை 2. இப்ப இதே இது காட் 225. இப்ப இது காட் 270 மைனஸ் 45. காட் 270 மைனஸ் 45 னா 270 மைனஸ்ங்கறப்போ கிளாக் வைஸ் தேர்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட்ல டான் பிளஸ் அதனுடைய தலைக்கு காட் பிளஸ் காட் தான் வந்திருக்கு, அதனால பிளஸ். 270 ல என்னாகும், சேஞ்ச் ஆகும், காட் என்னவா மாறும், டானா மாறும். அப்ப டான் 45, தட்ஸ் ஈக்குவல் டு 1. இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சைன் மைனஸ் 30. அப்ப மைனஸ்னா இதுதான் ஜீரோல இருந்து அப்படியே மைனஸ்ங்கிறப்ப கிளாக் வைஸ் ஃபோர்த் குவாட்ரன்ட், ஃபோர்த் குவாட்ரன்ட்ல காஸும் அதனுடைய தலைகி சீக்கண்டும் பிளஸ் இங்க நமக்கு சைன் வந்திருக்கு, அதனால மைனஸ், மைனஸ் சைன் 30. சைன் 30 ஓட வேல்யூ எவ்வளவு, 1/2. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரிக்ல வந்து உங்களுக்கு அதிட்டி டைப் வந்து क्वेश्चंस கேக்குறதா இருந்தா இந்த மாதிரி क्वेश्चंस வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோஸ் பயன்படுத்தி இந்த ஆங்கிள் பயன்படுத்தி கேட்க முடியும். அதுக்கப்புறம் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் இதுல எல்லாம் கேட்பாங்க, அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இஸ் யூ ஆல் தி பெஸ்ட்.